கொரோனா காலத்துல நிறைய பேர் வேலை இல்லாம இருக்காங்க அவங்களுக்கு இந்த ஜாப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது இதுக்கு எந்த இன்வெஸ்ட்மென்ட்டும் கிடையாது உங்களுக்கு 18 வயசு ஆயிருந்தா போதும் உங்களுடைய உழைப்பையும் திறமையும் வச்சு 15000ல இருந்து 50000 வரைக்கும் தாராளமா சம்பாதிக்கலாம் நீங்க ஹவுஸ் வைஃப் காலேஜ் ஸ்டூடண்ட் யாரா இருந்தாலும் சம்பாதிக்கலாம் மொபைல் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் மெசேஜ் ஆர் கால் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய 98வது பிறந்த நாள்ல கலைஞருடைய முக்கியமான கடைசி ஆசைகளை முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து நிறைவேற்றி இருக்கிறாரு கண் கலங்கிய நிலையில தலைவர் தன்னிடம் சத்தியம் வாங்கிய அந்த வாக்குறுதிகளை வந்து மக்களுக்கு செய்கிறத இன்று 98வது பிறந்த நாள்ல மு.க. ஸ்டாலின் ஆரம்பிச்சிருக்கிறாரு பதவியேற்ற நாள் முதல் கொடிய கொரோனாவிலிருந்து மக்களை காப்பாற்றுறதுல மிக கவனம் செலுத்தி வர்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து இன்று தன்னுடைய தந்தை மு.கருணாநிதி அவர்களுடைய 98வது பிறந்த நாள்ல நிறைய நலத்திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாரு குறிப்பா ஏழு வகையான திட்டங்களை அவர் இன்றைக்கு துவக்கி வச்சிருக்கிறாரு இனி தொடர்ந்து கலைஞர் வந்து தன்னுடைய இறுதி காலத்துல தன் மகன் ஸ்டாலினை சந்திச்சு நம்ம கட்சி முக்கியம் அல்ல கட்சியை விட மக்கள் முக்கியம் மக்களை விட நிலையான அரசு முக்கியம் அரசை விட நீதியான அரசாட்சி முக்கியம் அப்படின்ற பல உறுதிமொழிகளையும் அறிவுரைகளையும் மு.க. ஸ்டாலின் சொன்னதா நெருக்கமான திமுக முன்னணி தலைவர்கள் சொல்றாங்க அந்த நிலையில தன் தந்தைக்கு தான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற விதமா யாரும் செய்யாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான அரசாட்சியை நான் செய்வேன் உறுதிமொழி எடுத்து அதை மக்களிடத்தில் தெரிவித்து வந்த மு.க. ஸ்டாலின் வந்து அதை 100க்கு 100 நிறைவேற்றக்கூடிய வகையில செயல்படுறாருன்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள முக்கிய தலைவர்கள் மட்டும் இல்லாம எதிர்கட்சி தலைவர்களும் பொதுமக்களும் இன்று பேசக்கூடிய அளவுக்கு அவருடைய நடவடிக்கை இருக்குது அந்த வகையில 98வது பிறந்த நாளான இன்று மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏழு வகையான திட்டங்களை வந்து நிறைவேற்றி இருக்கிறாரு அதுல முதலாவது திட்டமாக கலைஞருடைய நினைவிடத்தில் ஒரு மரக்கன்றை நட்டு அதன் மூலம் தமிழகம் முழுவதும் மரம் நடும் விழாவை துவக்கி வச்சிருக்கிறாரு இன்று ஒரே நாளிலே தமிழகத்திலே 38000 மரக்கன்றுகளை நட வேண்டும் என்ற ஒரு திட்டத்தினை ஏற்படுத்தி அதை ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாரு இரண்டாவது கட்டமா இந்த கொரோனாவுடைய பாதிப்புல உள்ள மக்களுக்கு நிவாரண நிதியா 4000 ரூபாய் தருவோம் சொல்லி தேர்தல் அறிக்கையில சொன்ன அடிப்படையில் ஏற்கனவே 2000 கொடுத்த நிலையில இரண்டாவது கட்ட 2000 ரூபாயை இன்று கொடுத்து துவக்கி வச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம தமிழகத்துல வந்து நிறைய கோவில்கள்ல பணியாற்றக்கூடிய அந்த கோவில் பணியாளர்கள் வந்து சம்பளம் இல்லாம அந்த கோவில் பணி ஆற்றிட்டு வர்றாங்க அவங்களுக்கு வர்ற வருமானம் பக்தர்கள் கொடுக்கக்கூடிய அன்பளிப்புங்கிற ஒரு வகையில தான் அவங்களுக்கு சம்பளம் இல்லாம பல கோவில்களில் வந்து பணியாளர்கள் இருக்கிறாங்க திமுக கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லிச்சு சம்பளம் இல்லாமல் பணியாற்றக்கூடிய கோவில் பணியாளர்களுக்கு 4000 ரூபாய் நிவாரண உதவி கொடுப்போம் சொல்லி அதை நிறைவேற்று விதமாக பல கோவில் பணியாளர்களுக்கு 4000 ரூபாய் உதவி தொகையோட 13 வகையான மளிகை பொருள்களும் அரிசியுடன் கூடிய பொருள்களை வந்து இன்னைக்கு அவங்களுக்கு வழங்கின திட்டத்தை துவக்கி வச்சாரு அது மட்டும் இல்லாம இந்த கொரோனாவுக்காக களப்பணியில பாடுபட்ட மருத்துவர்கள் பத்திரிகையாளர்கள் காவல்துறையில உள்ளவங்களுக்கு எல்லாம் அதுல உயிரிழந்தவங்களுக்கு அவங்களுடைய குடும்பத்தினருக்கு ஒரு கணிசமான தொகை நிவாரண தொகையாக வழங்கப்படுற அறிவிச்சதை நிறைவேற்றும் விதமா இன்று அவங்களுக்கு நிவாரண உதவிகளை வந்து செய்தாரு ஐந்தாவதாக வந்து 14 வகையான மளிகை பொருள்களை வந்து நியாய விலை கடையில வந்து மக்களுக்கு வழங்கக்கூடிய திட்டத்தை இந்த June 3rd வழங்குவோம் சொன்ன அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமா இன்று அதை மக்களுக்கு வழங்கி அந்த திட்டத்தை துவக்கி வைத்தாரு அது மட்டும் இல்லாம ஏற்கனவே சொன்னபடி மக்களிடம் வாங்கிய புகார்களை எல்லாம் ஆராய்ந்து அதிலெல்லாம் தீர்வு செய்யற வகையில கிட்டத்தட்ட பொறுப்பேற்ற 1 மாதத்துக்குள்ளாவே 1000க்கு மேற்பட்ட தீர்வுகளை ஏற்படுத்தி அதையும் நிறைவேற்றி வர்றாரு ஏழாவதாக திருநங்கைகளுக்கு இலவச பயண திட்டம் கொடுக்கணும் பேருந்துகள்ல பயணம் செய்யறதுக்கு இலவச அனுமதி கொடுக்கணும்னு அவங்க கோரிக்கை வச்சாங்க அந்த கோரிக்கையை நிறைவேற்றி அதையும் ஆணையா வழங்கி இருக்கிறதோட அந்த திருநங்கைகளுக்கும் 2000 ரூபாய் நிவாரண தொகை கொடுத்திருக்கிறாரு இப்படி இந்த பிறந்த நாளிலே 7 திட்டங்களை அவர் அறிவிச்சிருக்கிறார் படிப்படியாக அவர் மக்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்கு என்ன தேவை என்பதை முன்கூட்டியே ஆராய்ந்து தன்னுடைய தந்தை என்று சொல்லாமல் தன்னுடைய தலைவர் என்று அவர் போற்றக்கூடிய கலைஞர் அவரிடம் வாங்கிய அந்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றும் விதமா சொல்றதைத்தான் செய்வோம் செய்யறதைத்தான் சொல்லுவோம் கலைஞரும் சொன்னாரு கலைஞர் சொன்னதை ஸ்டாலினும் சொன்னாரு ரெண்டு பேரும் சொன்னாங்க சொன்னதை செய்தாங்கிற நம்பிக்கை மக்கள்கிட்ட வர்ற மாதிரி செய்துக்கிட்டு வர்றாங்க அப்படி செய்யக்கூடிய இந்த மு.க. ஸ்டாலின் அவர்களையும் அந்த அரசையும் நிறைய வந்து மக்கள் பாராட்டி இருக்கிறாங்க கலைஞர் அவர்கள் வந்து தன்னுடைய இறுதி காலத்துல தன் மகனுக்கு கூறிய புத்திமதிகள்ல மிக பிரதானமா சத்தியம் வாங்கிய நிலையில இதை சொன்னார்னு பேசப்படுது தந்தையிடம் கொடுத்த அந்த
அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக தான் மக்களுக்கு தன் வாழ்நாள் பூரா மக்களுக்காக உழைப்பேன் என்றான். நல்ல ஆட்சி செய்வேன் சொல்லி மிக சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு வர்ற இந்த தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனல் மூலமா வாழ்த்துறோம். தலைவர் கலைஞருடைய 98வது பிறந்த நாளில அவர் சார்ந்த கழக பொறுப்பாளர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வாழ்த்துக்கள்.